அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைவ் மீட்டிங். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? வெல்கம் ஆல், வெல்கம் வெல்கம். உங்களுக்குரிய டவுட் என்னவோ அதை நீங்கள் கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள் என்ன டவுட்ப்பா? சார், நான் வந்து எனக்கு 6:20 டு 6:30 வருது சார். நான் வெரி குட், வெரி ஜென்ரல் குட், கேட்டகரியில் வரேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்ப்பா? எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் கூட நேற்று சொல்லியிருந்தாங்க, ஆதித்யாங்கிற ஸ்டூடெண்ட், போன வருஷம் 12 மார்க் வந்து நமக்கு போனஸ் வந்துச்சு, பட் இந்த வருஷம் அந்த அளவுக்கு போனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. வி வில் வெயிட் அண்ட் வாட்ச், பட் கிடைக்கும் கண்டிப்பாக. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு ஒரு நியூ மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும். இன்னொரு டவுட் ஆ, கொஷின் கேட்குறவங்கள தவிர மற்றவங்களாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார், நான் வந்து ஓசிஏ ஸ்டூடெண்ட் சார். ஆ, சொன்னீங்க. ஆமாப்பா, சொல்லுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் சார்? நான் ஓசிஏ கேண்டிடேட். ஓசிஐயா? ஆமா சார், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓசியா? ஓசிஐயா? ஓசிஐ சார். நீங்க 620 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்ன ஸ்டூடெண்டா? ஆமா சார், 620. இப்ப முதல்ல உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்தாதான் நமக்கு ஸ்டேட் கோட்டா சீட் கிடைக்கும். நீங்க என்ஆர்ஐ என்று கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அதர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷின் கேட்கறவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ப்ராஸ்பெக்டஸ், இப்ப கூட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net வெப்சைட்டுக்கு போங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதில் ஓசிஐ, அதாவது உங்ககிட்ட இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்காது, கரெக்டா? ஆமா சார், அப்படி வந்துட்டா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா வராது, என்ஆர்ஐ கேட்டகரியில தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்கப்பா. கேட்டப்போ வந்து 2022 ல இருந்து எல்லாருமே ஜென்ரல் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, 2023ல பாருங்க, 2022க்கு மட்டும் ஒரு இன்டரிம் ஆர்டர் கொடுத்தாங்க. சரிப்பா, இப்போ நீங்கள் சொல்கிறபடி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இஃப் ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை வந்து ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு சீட் கொடுத்துறாங்கன்னா, ஓசிக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் ஃபார் ஓசிஐ. ஓசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதர் பேரண்ட்ஸ் கைண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப் த மைக்கை மியூட் பண்ணிடுங்க. அதர் பேரண்ட்ஸ் மைக்கை மியூட் பண்ணிடுங்க, அப்பதான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகே, இப்போ நீங்க கேட்ட டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட் இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. ஸ்டேட் கோட்டால வரவங்களுக்கு நீங்க 6th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாட்டி கூட ஓசியில சீட் கிடைக்கும். பட் 6th to 12th தமிழ்நாட்டில் படிக்கல, வேற எங்கேயும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு, அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் அப்ளிகேஷனில் போட்ட மாதிரி, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஓசிக்கு சீட் கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போ வந்து சார், ராஜேஷ் பேசுறேன் சார். ஆ, சொல்லுங்க ராஜேஷ் சார், சொல்லுங்க என்ன டவுட் சார்? ஆ சார், என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 2021ல சேத்ர வித்யான்னு ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க. சரிங்க சார். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக 1 மந்த்தில் மூடிட்டாங்க. ஆனால் நான் அப்போ வந்து வேற ஸ்கூலில் சேர்த்துட்டேன். அந்த ஸ்கூலில் நான் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கலை சார், ஆனால் டிசி வச்சுருக்கேன்.
சார். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க சார். டிசி நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டா அதுக்கு நீங்கள் காமிச்சிக்கலாம். ஆக்சுவலி ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் கவுன்சிலிங் உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை. அன்லஸ் நீங்கள் வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷன் கேட்காத எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கவுன்சிலிங்க்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் சார் டாக்குமெண்ட் ரெக்கார்டில் போனஃபைட் சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க, அதாவது ஸ்டடி சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் கவுன்சிலிங்கில் அலாட் ஆகி நீங்கள் அந்த அலாட்மெண்ட்டோட டவுன்லோட் பண்ணி அதை காலேஜுக்கு போவீங்க இல்லையா, ஒரு வித்தின் டேஸ் ஒரு 5 to 7 days நீங்கள் அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணணும், பே பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலேஜ் ஃபார் அட்மிஷன் பர்பஸ் தே வில் ஆஸ்க் யூ த ஸ்டடி சர்டிஃபிகேட் ஆர் போனோஃபைட் சர்டிஃபிகேட். எதுக்குன்னா 6th to 12th நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக படிச்சிங்களா, ஓப்பன் ஸ்கூலில் படிச்சிங்களா, அல்லது சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரியர்லாம் வச்சுருப்பாங்க 12th அல்லது 10th அந்த மாதிரி அரியர் வச்சு படித்தாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து கேட்பாங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் டு வெரிஃபை தட் வெதர் யூ ஆர் ஏ ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஆர் ஓபன் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கீங்களா. சோ டிசி என்ன தென சார், அப்போ எக்ஸ்பிளைன் திஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கூல், சாரி காலேஜ், காலேஜ் அத்தாரிட்டி கிட்ட நீங்க டிசி ஒன்னு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அத காமிச்சலாம். ஸ்கூல்ல படிச்சதான் டிசி, தட் ஸ்கூல் ஹஸ் பீன் க்ளோஸ் டவுன். இப்போ நாங்க வந்து அந்த ஸ்கூல் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டோம், கேன் நாட் கெட். இந்த இஷ்யூ வந்து எவ்ரி இயர் இருக்கு சார் சில பேரண்ட்ஸ்க்கு, அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளம். அந்த ஸ்கூல் 10th தான் முடிச்சாங்க, ஆனா 10th அந்த ஸ்கூல் பேர் இருக்கு 10th மார்க் ஷீட்ல. அப்புறம் அதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதர் தென் தட் இந்த மாதிரி ப்ராப்ளம் எவ்ரி இயர் ஃபியூ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. தே எக்ஸ்பிளைன் டு த காலேஜ் அத்தாரிட்டி, தே வில் ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட் சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இன்னொரு டவுட் சார், இப்போ வந்து 450 மார்க் வரும் என் பொண்ணுக்கு. சரிங்க சார். ஒரு ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்டல், அப்படி இல்லைன்னா வந்து எய்ம்ஸுக்கு ஜிப்மரில், சாரி ஜிப்மருக்கு நம்ம இந்த மார்க் வச்சு நர்சிங் அப்ளை பண்ண முடியுமா சார்? போன வருஷம் ஜிப்மருக்கு நர்சிங், பேராமெடிக்கல் கோர்ஸ் இது எல்லாமே நீட் பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்கங்க. ஓகே, இந்த வருஷம் ஓகே சார், வெப்சைட்ல செக் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் ஜிப்மருக்கு தனி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு எய்ம்ஸ் மாதிரி. ஓகே, 2023 அட்மிஷன் வந்து உங்களுக்கு நர்சிங் அண்ட் அதர் கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் வச்சாங்க. இந்த வருஷம் எப்படிங்கிறது நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தா தெரியும். நம்ம என்ன பார்த்து அப்டேட் பண்றேங்க. ஓகே சார், உங்க அந்த இது மட்டும் தான் சார், ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னீங்க இந்த வருஷம் அப்டேட் பண்ணவே இல்லை ஜிப்மருக்கு. நான் செக் பண்ணி அப்டேட் பண்ணேன். அது இல்லாம உங்க நம்பரும் இல்லையா, நான் நிறைய வாட்டி ட்ரை பண்றேன் உங்க நம்பரும் கிடைக்க மாட்டேது எனக்கு. இல்ல சார், நம்பர் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல சார். நான் இது மாதிரி இல்ல, எனக்கு லக்கி நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட. ஆக்சுவலி இந்த ஜஸ்ட் நவ் இந்த இனிஷியேட்டிவ், இந்த மீட்டிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு இந்த வருஷம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால ரொம்ப ஹாப்பி சார். இது மாதிரி கண்டினியூஸா இந்த மீட்டிங் எல்லாம் கண்டினியூவா இருக்கும் சார். இந்த மாதிரி கண்டினியூவாவே நமக்கு இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை சார். எஸ் சார். ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். கணேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், இப்ப எங்க பாப்பா நீட் எழுதியிருக்கான். இப்ப அதாவது என்னன்னா, பர்த் சர்டிபிகேட் இல்ல கம்பல்சரி, அதை ரெடி பண்ணுமாங்க சார்? என்னங்க சார் பர்த் சர்டிபிகேட் இன்னொரு வாங்காம விட்டுட்டேன். இப்ப யாருது சார்? இப்ப நீட் பாப்பாவுது, இப்ப நீட் எழுதிருக்காங்க. பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒண்ணு டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ல வச்சிருக்காங்க, கேக்குறாங்க. சரிங்க சார். பட் இந்த காலத்துல பர்த் சர்டிபிகேட் நீங்க எங்க பிறந்தாங்களோ அங்க கண்டிப்பா இஷ்யூ பண்ணுவாங்களே சார். அதான் அப்ப வாங்காம விட்டுட்டோங்க சார். 17 வருஷம் ஆகுது, வாங்காம விட்டுட்டோம். இப்ப அதான் வாங்கணும்னா அதான் அதுக்கு உண்டான வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. இல்ல அதே இல்ல, இப்போ நம்ம கிட்ட ஒரு சர்டிபிகேட் இருந்து அவங்க கேட்கலன்னா பிரச்சனை இல்ல. நம்ம கிட்ட ஒரு சர்டிபிகேட் சரி அவங்க கேக்குறாங்க போது ப்ராப்ளம் வருங்கல்ல. சரி, சரிங்க சார். அதற்கான வழிகள் இருக்கு, அதாவது லீகல் வழிகளே. உங்களுக்கு வந்து 17 வருஷத்துக்கு மேல முன்னாடி குழந்தை பிறந்தாங்க, இந்த 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்க பர்த் சர்டிபிகேட் எங்க பிறந்தாங்கன்னு உங்க ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி கிட்ட கரண்டா அவங்க ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, இந்த டேட்ல இந்த டயத்துல இந்த குழந்தை இந்த ஊர்ல பிறந்தாங்க, இந்த இந்த தகப்பன் பெயர் தாய் பெயர்னு போட்டு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் சரிங்க சார். அது ஹாஸ்பிட்டல்ல பொறுக்கல, அவங்க அந்த ஒரு நர்ஸ் கிட்ட வீட்டுல பிறந்தாங்க கிராமம். அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் தாசில்தார் ஆபீஸ்ல, இல்ல ரெவென்யூ அந்த எந்த ஆபீஸ்ல குடுக்குறாங்களோ, யூ ஷுட் எக்ஸ்பிளைன் இட். யூ ஷுட் எக்ஸ்பிளைன் சரிங்க சார்.
ஷீட்லாம் ப்ரொவைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க மதரோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி யூ கேன் ஈஸிலி கெட் சார். நீங்கள் அதுக்கெல்லாம் ரூல்ஸ் லீகல் வேஸ் இருக்குது, அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ இட் சார். யூ ஹாவ் மோர் தென் இனஃப் டைம், தேவைக்கு அதிகமாகவே நமக்கு டைம் இருக்கும் போது இதில் உங்களுக்கு செகண்ட் தாட்டே வேணாம், வேணுமா வேணாமான்னு, வேணும் வாங்கிருங்க. சரி சார், இன்னொரு டவுட்டுங்க சார், அதாவது இப்ப 373 மார்க் எடுத்துக்காங்க, 7.5 ரிசர்வேஷன்ல வருவாங்க, 7.5% ரிசர்வேஷன் வரத வரைக்கும் ஒரு, நான் இந்த நேத்து நடந்த மீட்டிங்ல அதான் சொல்றேன், இந்த இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அதான் சொல்றேன், இட்ஸ் எ பிளைண்ட் ப்ரெடிக்ஷன். என்ன கம்யூனிட்டி சார்? பிசி கம்யூனிட்டிங்க சார். நான் சொல்றது பிளைண்ட் கம்யூனி ப்ரெடிக்ஷன், அதாவது குருட்டுத்தனமான ஒரு ப்ரெடிக்ஷன். 430, 440, 420 மார்க்ஸ்க்கு மேல இருந்தா தான் கிடைக்கும், 400க்கு கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை இந்த பிளைண்ட் ப்ரெடிக்ஷனுக்கும் ஒரு ரீசன் சொல்லணும், ஆனா நீங்க இதை 100% இல்லை உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. எம்பிபிஎஸ் கிடைக்கும், இப்போதைக்கு நீங்க எங்கிட்ட கேட்டதுக்கான ஆன்சர் இந்த செகண்டுக்கு. ஆனா எவ்ரி டைம் ஆஃப்டர் ரிசல்ட் இட் வில் சேஞ்ச், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கோர் கார்டு வரும்போது இட் வில் சேஞ்ச், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவான் நம்ம அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம், அப்பதான் ஆக்சுவலி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியும். இந்த இடத்துல எப்படி சார் நீங்க 400க்கு மேல வரும்னு சொல்றீங்கன்னா, ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் 400க்கு மேல 120 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, நீங்க சொல்றபடி வச்சுக்கிட்டா அப்ப நிறைய பேர் 400க்கு மேல வாங்கியிருக்காங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்லயே 400க்கு மேல 120 பேர் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஒருவேளை கிடைக்கலாம் அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு 1% கிடைக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல 120 பேர் 400க்கு மேல வாங்கியிருக்கிறாங்க, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஆக்சுவல் மார்க் வந்து ஒரு 10 மார்க் 15 மார்க் எல்லாருக்கும் அந்த ஷேட் பண்ணதுல அது இதுன்னு குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு எங்க வரும்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால இப்போ ஆஸ் எ பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் நான் என்ன சொல்றேன், கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது தான். சரி சரி, ஓகேங்க சார். இன்னும் சின்ன ஒரு டவுட்டுங்க சார், காலேஜ் இதெல்லாம் சேர்த்து. இப்ப என்னன்னா, இப்ப 7.5 ரிசர்வேஷன்ல எந்த கேட்டகரிங்க சார் அதிகமா இப்ப எழுத வராங்க? இப்ப எம்பிசி எழுதுறாங்களா, பிசி எழுதுறாங்களா? எம்பிசி தான். எனக்கு சார் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் செக் த கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் இயர், லாஸ்ட் டு லாஸ்ட் இயர் 7.5% க்ளோசிங் ரேங்க் அண்ட் மார்க் பாத்தீங்கன்னா பிசியை விட எம்பிசிக்கு ஜாஸ்தி மார்க் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பிசி நல்லா படிக்கிறாங்கிறது ஒண்ணு, அது வேற, அது அது அப்படியே ஒரு கன்க்ளூஷனுக்கும் வரலாம், பட் ஆக்சுவலி பாப்புலேஷன் இஸ் ஹையர், அப்போ மார்க்ஸும் அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 92.5% ரிசர்வேஷன்ல பிசிக்கு பிசிஎம் விட கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கு, எம்பிசியை விட கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கு, பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, பாப்புலேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் ஹையர் தென் பிசி, ஸோ தட் எம்பிசியோட கட் ஆஃப் பிசியை விட ஜாஸ்தியா இருக்கு 7.5% ரிசர்வேஷனுக்கு. சரி, கவர்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆனா நீட் ஏதாவது ரத்து ஆகுமா சார்? அது வந்து கான்ட்ரவர்சியல் க்வெஸ்சன், இது வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம். நீட்டுங்கிறது கால் ஃபார் பண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகாதாங்கிறத வி கேன் நாட் டிஸ்கஸ் இன் த பப்ளிக் ஃபோரம், பட் 2025க்கு நீட் இருக்கு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வேற சொல்லுங்க என்ன டவுட்பா பிரசாத்? சார் இது வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து இப்ப பையன் 400 தான் எதிர்பார்க்கிறேன். இப்போ என்னோட டவுட் என்ன, ஆல் இந்தியா கோட்டால வந்து ரவுண்ட் டூ இப்ப நான் என்ன எதிர்ப்பு என்ன பிளான் பண்றேன்னா, ஒன்னு டீம்ல போடணும் இல்ல தமிழ்நாடுல மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்கணும். ஸோ என்னோட டைலமாவே என்னன்னா, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூக்கு நான் என்டர் பண்ணி டீம்ல ஒரு சீட்டை வாங்கிட்டு நான் வந்து தமிழ்நாடுல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு பாசிபிலிட்டி இருக்கா? நான் இது வந்து இது வந்து ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்கறேன். நான் ரவுண்ட் டூல வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி நீடட் க்வெஸ்சன் இது. அதாவது ரவுண்ட் டூல ஆல் இண்டியா கோட்டால, வெதர் இட் இஸ் டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் சீட், ஆர் வாட் எவர் இட் மே பி, நீங்க கேட்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். செகண்ட் ரவுண்டுன்னு நம்ம வச்சுக்குவோம், செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால வாட் எவர் மே பி த டைப் ஆஃப் காலேஜ், அது விட்டுருங்க எய்ம்ஸா ஜிப்மரா டீம்டு யூனிவர்சிட்டியா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா, தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்துட்டு அதை ரிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா ரிசைன் பண்ண முடிஞ்சாதான் நீங்க தமிழ்நாடுல ஸ்டேட் கோட்டால அதுக்கு அடுத்து வர செகண்ட் ரவுண்ட்ல சீட் எடுக்க முடியும் பார்ட்டிசிபேட் பண்ணி. இந்த இடத்துல ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவன் சீட் ஜாயின் பண்றப்போ நமக்கு வந்து ரிசிக்னேஷன் டேட் அப்படிங்கிற ஒன்று ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்குமே ரெசிக்னேஷன் டேட் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பான். அந்த ரெசிக்னேஷன் டேட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஒரு 10 டேஸ்க்குள்ள ரெசிக்னேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு மேல ஜாயின் பண்ண யாரும் ரிசைன் பண்ண முடியாது. இப்ப நீங்க கேட்கறது செகண்ட் ரவுண்ட். ஆஸ் பர் 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்து ஜாயின் பண்ணிட்டா அதை ரிசைன் பண்ண முடியாது. ஆஸ் பர் 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ 2024க்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொண்டு வருவானா, தட் வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஆனால் லாஸ்ட் இயர் கணக்குப்படி நீங்கள் செகண்ட் ரவுண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபுல் ஃபீ பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்க்கு அப்கிரேட் பண்ண போன வருஷம் அலோவ் பண்ணாங்க, பட் ரிசைன் பண்ண அலோவ் பண்ணல சார். இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணப்போ அதுல அவன் ஒரு ஸ்கீம் கொடுத்திருப்பான், கவுன்சிலிங் ஸ்கீம். அதுலயும் இருக்காங்கிறத இப்ப 2023 எனக்கு தெரியாது. செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து ஒரு பேரண்ட் பேசி முடிச்சதும் மற்ற பேரண்ட் பேசினீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். இப்போ வந்து டென்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 2.5 லேக்ஸ் வச்சிருக்காங்க சார், ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 2 to 3 lakhs ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து வாங்குவாங்க சார். நமக்கு வந்து 450 அப்படிங்கும் போது ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் தான் உள்ளதுலேயே அதிகமாக விருப்பப்படக்கூடிய ஒரு ப்ரைவேட் டென்டல் காலேஜாக இருக்குது. அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும். இல்ல சார், நான் திருவள்ளூர்ல இருக்கேன், கற்பகம் நம்ம மதுராந்தகத்துல பிளான் பண்றேன் சார். அது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு 100% கிடைக்கும். என்னன்னு சார், எனக்கு ஃபீஸ் தான் இப்ப 2.5 னா திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா 1 lakh 2 lakh கேட்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால கேட்பாங்க சார். அதானே நான் உங்களுக்கு சொன்னேன், 2.5 ங்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஒயிட் கோட்டு, அப்புறம் அந்த கிட்டுக்கு ஃபீஸ், புக் ஃபீஸ் என்னென்னமோ இருக்குதுங்க. பிளஸ் 2.5 கேட்க வாய்ப்பு இருக்கு, 2 to 2.5. அடுத்து மத்தவங்க பேசலாம். மேம் சொல்லுங்க மேடம், என்ன டவுட் மேடம்? அதாவதுங்க கவர்மெண்ட் காலேஜ் 100% கிடைக்கும். நீங்க ஹாப்பியா இல்லையா? அதான் இருக்கு, அதை அழுதுட்டே இருக்கு பாப்பா. இல்லங்க, கவர்மெண்ட் காலேஜ் நீங்க அழுகுறீங்கிறதுனால கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஆமா தானுங்களே? உங்க குழந்தை அழுகுதுங்கிறதுக்காக கிடைக்கிற சீட்டு கிடைக்காம இருக்க போறது இல்லை. அண்ட் MBBS படிக்கணுங்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் உட்காந்து அழுதுட்டு இருந்தா நாளைக்கு உங்களை நம்பி எப்படி பேஷண்ட் அனுப்புறது? அவங்களுக்கு ஏதாவது ஆயிரமோ நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவன் செத்து போயிடுவான். டக்குன்னு டிசைட் பண்ணி ஆபரேஷன் பண்ணி அவங்கள உயிரை காப்பாத்தணும். உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? எத்தனையோ பெண் குழந்தைகள் வந்து நான் MBBS படிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் அந்த கெடாவர்னு சொல்லுவாங்க, பணத்தை பார்த்து தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கடைசியா பார்த்தா அவங்க அப்படியே கையில சுல்ல கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு அப்படி ஆபரேஷன் பண்றது MS சர்ஜனா பத்து டெவலப் பண்ணவங்களா இருக்காங்க. 585 பிசி கண்டிப்பா சீட் கிடைக்குங்க. அடுத்த பேரண்ட் டவுட் கேளுங்க. சார் வணக்கம் சார். கவுன்சிலிங் சம்பந்தமா, கவுன்சிலிங் சம்பந்தமா ஒரு க்வெஸ்சன் சார். இப்போ CMC கிறிஸ்டியன் மைனாரிட்டி எந்த கோட்டா மூலமா போகணும் சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டால போகணுமா, செல்ஃப் ஃபைனான்சிங்ல, இல்ல கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டால போகணுமா சார்? வெரி குட் க்வெஸ்சன் சார். நிறைய பேருக்கு CMC வெள்ளூர்ல ஜாயின் பண்ணணும் ட்ரீம் காலேஜ் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு. நான் இதுல தெளிவா உங்களுக்கு சொல்லிருக்கேங்க. இப்போ CMC வெள்ளூர்ல 100 சீட் இருக்குதுங்க. அந்த 100 சீட்ல
50 சீட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும், ஏன்னா அது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுனால 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு போயிடுங்க, எதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து 100 கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து 50% கவர்மெண்ட் கோட்டா வந்துடுது. நீங்க வந்து கிறிஸ்டியன்களா? ஆமாங்க சார். கிறிஸ்டியன்ல டயசிஸ்ல ஏதாவது வரீங்களா? ஆமா ஆமா. டயசிஸ் மூலமா நீங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி சிஎம்சி வேலூர்ல சப்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சு. அப்போ நீங்க வந்து ரெண்டு கோட்டாவுக்குமே எலிஜிபிள்ங்க. இப்போ அந்த 50% அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் சொன்னேன் இல்லைங்களா, ஆமா, அதுக்கும் நீங்க எலிஜிபிள். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 50 சீட்ஸ் இருக்கு, அதுக்கும் நீங்க எலிஜிபிள். இப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணும். சிஎம்சி வேலூருக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிருப்பீங்க, 1700 ரூபாய் என்னமோ கொடுத்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்லயும் போய் நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால சிஎம்சி வேலூர்ல போகணும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நீங்க அப்ளை பண்ணுங்க, அது சிஎம்சி வெள்ளூரே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்ல கட்டாயம் அப்ளிகேஷன் போடணும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூருக்கு மேனேஜ்மெண்ட், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டாவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 சீட்ஸ் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஒரு 30 சீட்ஸ் ஒன்லி ஃபார் ஆல் ஓப்பன், அந்த பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ரிசர்வேஷன். ஓசினா 31%, பிசினா 26.5%, அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி அந்த சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டயசிஸில் நீங்கள் போகிறது வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி, மார்க் கொஞ்சம் கூட குறைய இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கு 600 அபவ் போன வருஷமே இருந்துச்சுங்க கட் ஆஃப் மார்க். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? அத 1 lakh கட்டணும், அப்ப 30,000 கட்டணும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குங்கிற பட்சத்துல பிரைவேட்ல 1 lakh கட்டணும். அந்த 1 lakh மட்டும் நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த 1 lakh கவர்மெண்ட் என்ன பண்ணிரும், சிஎம்சி வெள்ளூருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். நீங்க என்டையர் கோர்ஸுக்கும் ஃபீஸ் கட்டாம படிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 50,000 சிஎம்சி வெள்ளூர்ல, செகண்ட் இயர்லேருந்து 25,000 வாங்குவாங்க. 3 இயர்ஸ்க்கு நீங்க ஃபீஸ் கட்ட தேவையில்ல, ஃபோர்த் இயர்லேருந்து ஃபீஸ் கட்டினா போதும்னு சிஎம்சி வெள்ளூர் சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார். எனக்கு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். சார் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு நாங்க வந்து ஜெயின் கம்யூனிட்டியில இருக்கோம் நாங்க, ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஜெயின் கம்யூனிட்டி வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க எம்பிசின்னு சொல்றாங்க, சில பேர் பிசின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க, தட் இஸ் நாட் அட் ஆல் எ க்வெஸ்சன். கம்யூனிட்டி கார்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டில என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களோட கேட்டகரி? ஆக்சுவலி வந்து எம்பிசி மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆனா அது வந்து வெயிட் எ மினிட், எம்பிசின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கிறதுக்கு அப்புறம் ஆனா போக தேவையில்லை. உங்ககிட்ட இருக்க கம்யூனிட்டி கார்டுல யார் அதை இஷ்யூ பண்ணது? தாசில்தார். எந்த தமிழ்நாட்டுல இருக்க தாசில்தாரா? ஆமா ஆமா, அவ்வளவுதான். அதுக்கு மேல க்வெஸ்சன் கிடையாது உங்களுக்கு. தாசில்தார் எம்பிசின்னு போட்டு இஷ்யூ பண்ணிட்டாரு. யூ கேன் நாட், யூ நீட் நாட் கோ அண்ட் சே தட் நான் ஜெயினிசம், நான் எம்பிசியில வருவேன்னா நான் ஜெயினிசம் எம்பிசி, அது விஷயம் இல்லை. வாட் இஸ் த டாக்குமெண்ட் இஸ் சேயிங், அவ்வளவுதான். ஓகே ஓகே. பார் எம்பி. ஆனா எனக்கு அதுல, ஆனா அதுல வந்து ரிலிஜியஸ் சர்டிபிகேட்னு போட்டிருக்கு சார். அதுல சொல்றாங்க இது வந்து ரிலிஜியஸ் சர்டிபிகேட், மேபி ரிலிஜியஸ் சர்டிபிகேட்னாலும், அதாவது சர்டிபிகேட் நேம் மேல வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு இருக்கணும், அது கம்பல்சரி. உங்களுக்கு மேலேயே ரிலிஜியஸ் சர்டிபிகேட்னு சார், கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு மென்ஷன் ஆகி இருக்கா? இல்ல சார், அதுக்கு மேல ரிலிஜியஸ் சர்டிபிகேட் தான் மென்ஷன் ஆயிருக்குது. Community certificate is different, religious certificate is different. For example, nativity certificate is different, residential certificate is different. Residential certificate எடுத்துக்கோனா கவுன்சிலிங் அத்தாரிட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் எடுத்துக்குவாங்க. நான் ரெசிடென்ஸ்னாலும் நேட்டிவிட்டினாலும் மீனிங் ஒன்று தானே வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ரிலீஜியஸ்னா வேற, கம்யூனிட்டினா வேற. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்து இஸ் எ ரிலிஜன், ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட்னா ஹிந்துன்னு போட்டு வரும். ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவங்களோட சப் காஸ்ட், காஸ்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வரும். இதெல்லாம் அவங்க கேட்பாங்க எங்க கவுன்சிலிங் அத்தாரிட்டி. இப்ப அப்பா வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும், அல்ல அம்மாவுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும், அப்பதான் நமக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அப்பா இல்ல அம்மாவுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா?
இல்ல அதுதான் இப்போ வந்து நாங்க ஜெயின்ன்றது வந்து மைனாரிட்டில வந்து அட்டாச் ஆனதே வந்து 2014ல தான் சொல்லிருக்காங்க போல. சோ அதனால வந்துட்டு நாங்க இப்ப ரீசெண்டா தான் நேட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது தான் நானும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணும்போது ஆர்ஐயா இருக்கட்டும் தாசில்தாரா இருக்கட்டும் இது வந்து ரிலீஜியஸ் சர்டிபிகேட்னு நான் கேட்கும் போது இதுதாங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்குது இந்த மாதிரி இந்த ஜெயின் மதத்தினர் சார்ந்தவங்க வந்து பி பேக்வர்ட் கிளாஸ் ஆர் எம்பிசில வந்து கேட்டகரியில இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்குது. ஆனா அந்த சர்டிபிகேட் நேம் வந்து சர்டிபிகேட் ரிலீஜியஸ் சொல்லி மென்ஷன் ஆயிருக்குது, கம்யூனிட்டின்னு சொல்லி மென்ஷன் ஆகல. Religious certificate is not community certificate, madam. Again, I repeat, religious certificate is not community. ஏன்னா அது எதை பேஸ் பண்ணி சார் நீங்க சொல்றீங்கன்னு என்கிட்ட கேப்பீங்க. நான் வந்து திருப்பி சொல்றேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ரெசிடென்சியல் சர்டிபிகேட் இன்ஸ்டெட் ஆஃப் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொண்டு வந்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாதுன்னு அவன் தெளிவா கொடுத்துருக்கான். அப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் அவன் கேக்குறான் நேம், அதுல ரிலிஜியஸ் சர்டிபிகேட் கொண்டு போயிட்டு நமக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஆனா நீங்க சொல்ற அந்த தாசில்தாரே அங்க இருக்கிறாரே நமக்கு தெரியாது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ல வேற கூட போயிருக்கலாம். சோ ட்ரை டு கெட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேடம் பேஸ்ட் ஆன் த ரிலிஜியஸ் சர்டிபிகேட். ஏன்னா உங்களோட ரிலிஜியஸ் சர்டிபிகேட்ல எம்பிசின்னு இட் இஸ் மென்ஷன்ட். சோ அத நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், லாஸ்ட் குவெஸ்சன் சார். இப்ப எம்பிசி இப்ப ஜெயின் வந்து என்ன கேட்டகரியில சார் வருவாங்க? தட் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஹிந்துன்னு இருக்கு, ஹிந்துல தான் ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாம் இருக்காங்க எக்ஸப்ட் பிசிஎம். இஸ்லாமுக்கு பிசிஎம், தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன், இஸ்லாமுக்கு பிசிஎம், மீதி கம்யூனிட்டியில இருக்கவங்க பூரா ஒன்னு ஹிந்துவா இருப்பாங்க இல்ல கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருப்பாங்க, இந்த இதை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு அவங்க வந்து எம்பிசி, எல்லா கம்யூனிட்டிலையுமே இருப்பாங்க கன்வெர்டட் கிறிஸ்டியன், பிசியாவும் இருக்கலாம் எம்பிசியாவும் இருக்கலாம், அவங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்க ரிலிஜன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டியனா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அதை பேஸ் பண்ணி தான் சீட் தராங்களே தவிர பேஸ்ட் ஆன் த ரிலிஜன் இங்க சீட் கிடையாது. அதே போல ஜெயினிசம் அவங்க ஏதோ ஆன் வாட் சம் பேசிஸ் உங்களுக்கு எம்பிசி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேசிஸ்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் இல்ல. ஓகே ஓகே சார், இப்போ கேஸ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கலி நீ ஃபால் இன் ஓசி கேட்டகரியில வரமா இப்போ ஓசி கேட்ட ஆஃப் பண்ணிருங்கப்பா. ஆ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. ஓசி என்ன கட் ஆஃப் சார் வருது இந்த இந்த இயருக்கு என்ன மேடம்? இல்ல சார், ஆக்சுவலி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து இப்ப ஜெயின்ஸுக்கு வந்து கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அப்படி கொடுக்காத பட்சத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காவே ஜெனரல் கேட்டகரியில வந்து நாங்க வந்துடுவோம். நீங்க நார்த் இந்தியன் 10605 அதுக்கு மேல இருந்தா நீங்க OC ல சீட் வாங்கலாம் வாங்கலாம். ஓகே சார், அதுல இன் கேஸ் சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இன் கேஸ் 520 530 அந்த மாதிரி இருந்துச்சுனா சார் OC க்கு சீட்டே கிடைக்காதுங்க அப்படி இருந்ததுனா. ஓகே ஓகே, 7.5 லட்சம் சீட் கூட கிடைக்காது. ஓகே ஓகே, சோ இன் கேஸ் B கேட்டகரியில அந்த மார்க்ஸ் கிடைக்காதா சார்? B கேட்டகரி மீன்ஸ் MBC சொல்றீங்களா? இல்ல சார், அந்த ஒரு சில பேர் கவுன்சிலிங் கிடைக்காது, ஓசிக்கு கிடைக்காது, கேட்டகரி பி ல கூட 530 கிடைக்காது. ஆமா ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ so much சார், தேங்க் யூ. ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் கோபிக்க பேசுறேன் சார். யாருப்பா? 550 ஸ்வேதா. ஸ்வேதா சொல்லுங்க. ஸ்வேதா சொல்லுங்க சார், 554 MBC கிடைக்குமா? என்னது 554 MBC? 554 MBC கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் அந்த பார்டர் லைன்ல இருக்கீங்க, சான்சஸ் இருக்கு. வி நீட் டு வெயிட் அண்ட் சி. நமக்கு வந்து அந்த ரிசல்ட் ஜூன் செகண்ட் வீக்ல வரும் இல்லையா, அப்ப வரும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்ப்பா. ஒரி, பயப்படாதீங்க, அழாதீங்க, ரிசல்ட் வரட்டும். ஆக்சுவலா என்ன, யூ ஆர் இன் பார்டர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன், பட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேயா? ஓகே சார். ஒரு காலேஜ் கிடைச்சு ஜாயின் பண்ணிடுறோம்,
திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல அதே காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம அதே ஆயிருது. அதனால நாங்க இப்போ நம்ம எவ்வளவு மார்க் வந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எவ்வளவு மார்க் கெஸ் பண்றீங்க? 550 expect பண்ணுங்க. ரெண்டாவது ரவுண்ட் வரைக்கும் ஒரு காலேஜ்ல தான் இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காலேஜ் ஏதாவது செகண்ட் ரவுண்ட்லயும் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அலாட் ஆச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக் போனா போலாம், இல்ல கோயம்புத்தூர்லயே இருந்துக்கலாம்னா நீங்க எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக் மட்டும் தான் ஃபில் பண்ணுவீங்க. நீங்க இருக்கிற காலேஜே ஃபில் பண்ண மாட்டீங்க, ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் இன் தட் காலேஜ். இந்த மூணு காலேஜ்ல சீட் கிடைச்சா நீங்க போய்க்கலாம், போகலன்னா இப்ப இருக்கிற காலேஜ் திருப்பி அலாட் ஆகி வராது, அதே காலேஜ்ல யூ வில் கண்டினியூ. உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ்ல ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களோட கோயம்புத்தூர் காலேஜ் வில் பி தேர், உங்க கூடவே தான் இருக்கும், உங்ககிட்டயே தான் இருக்கும், நீங்க சேஃப் தான். தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியாதுங்கிறது 2024 நெக்ஸ்ட் டவுட் கேளுங்க. சொல்லுங்க மேடம். ஆல் இந்தியா கோட்டால இல்ல, இந்த நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் கேக்குறீங்களா? இன்னும் 10 மினிட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா லைவ் கட் ஆகும். என்னப்பா MBBS க்கும் ஹோமியோபதிக்குமா? எஸ் சார். என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு? அண்ணா MBBS எது பெனிஃபிட்டா இருக்கு? இல்ல இல்ல, MBBS கிறவங்க ஆபரேஷன் பண்ணலாம், மெடிசன் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் அது இதுன்னு நிறைய இருக்கும் அவங்களுக்கு. எல்லா இடத்துலயும் அவங்க எழுதி கொடுக்குற மெடிசன்ங்கிறத விற்கிறதுக்கு ஃபார்மசி தெருவுக்கு தெரு நாலஞ்சு இருக்கும். யூ வில் நோ, யூ நோ இட் ஆல்ரெடி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நீங்க ஆப்ரேட் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் ஹோமியோபதிலாம் ஆப்ரேஷன் கத்தியே வைக்க கூடாது. Just you are checking and prescribing some medicine. அந்த மெடிசன் எல்லா இடத்துலயும் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. ஹோமியோபதி பார்மசி எத்தனை இருக்கு இந்த இந்த உங்க ஊர்ல? ஒண்ணுமே சார். வணக்கம் சார். அந்த மாதிரி தான். அடுத்த கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். இப்ப 374 மார்க் சார், இப்ப ஹோமியோபதி கிடைக்குமாங்க சார்? ஹோமியோபதி கிடைக்கும், ஹோமியோபதி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்க மேடம். அடுத்து ஒருத்தங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் 2025 க்கு தன்னம்பிக்கை பேட்ச் நீட் இருக்காங்க சார். மேம் 2025 க்கு மேம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், குழந்தைங்க கூட என் மேல கோவப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், தன்னம்பிக்கை 2025ங்கிறது இருக்கு, ஆனா நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ யூடியூப்ல போறதுக்கு பதிலா தன்னம்பிக்கை பேட்ச் 2024 அல்லது 2023ல போய் அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா லிவிங் வேர்ல்டுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு 12 வரைக்கும் உங்களுக்கு இகாலஜி வரைக்கும் கம்ப்ளீட்டா 100% லைன் பை லைன் டீச் பண்ணி போட்டிருக்கோம். தட் இஸ் மோர் தென் இனஃப். அதுல வேணுங்க டாபிக் எடுத்து அவங்க பாத்துக்கணும். அதே போல நம்ம தன்னம்பிக்கை பேச இது வரைக்கும் 2 மெயின் டிகிரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம். அடுத்த சண்டே, இந்த சண்டே இல்லை, நாளைக்கு கிடையாது, அடுத்த சண்டே நம்ம வந்து 3வது மென்டி கண்டக்ட் பண்ண போறோம். அது சம்பந்தமா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நான் வீடியோ போட்டுருவேன். சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா போதும். ஆல் த வீடியோஸ் ஆர் அவைலபிள் இன் யூடியூப் ஃப்ரீலி. மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் இப்ப பிரச்சனை. காசு கொடுத்து மேம், மேம் நான் உங்களை சொல்றேன், ஜென்ரலா குழந்தைங்க என்ன சொல்றாங்க குழந்தைங்க, மேடம் மேம் ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் ஜென்ரல் ஒன்லி, நாட் பர்டிகுலர், நாட் ஃபார் பர்டிகுலர் பேரண்ட் ஆர் ஸ்டூடெண்ட். ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஆன்சரிங் ஃபார் ஆல். இப்போ வந்து பாருங்க மேடம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க, நீங்க எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க 2025 பேட்ச்க்கு. ஆனா கடவுளே உங்களுக்கு 200+ வீடியோஸ்
த்ரீ டைம்ஸ் எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கேன் மேம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஜென்ரல் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். 200 plus 2 இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சு ரெண்டு மென்டி முடிச்சு மூணாவது மென்டி அடுத்த சண்டே வைக்க போறோம். இந்த வருஷத்துல நிறைய நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணினா இன்னும் நம்ம வந்து மார்க் வாங்க வைக்கிறத அதிகப்படுத்தலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம மார்க் குழந்தைங்கள வாங்க வைக்கிறத அதிகப்படுத்தலாம். அதனால 2025 இருக்கானா 100% இருக்கு மேடம். எப்படி இருக்கு நம்ம வந்து அப்படியே கைட் பண்ணிக்கிட்டே வருவோம் எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி வீக் நம்ம வந்து மென்டி குவிஸ் வச்சுக்கிட்டே வருவோம். குவெஸ்டின்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து PDF டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டே வருவேன். நோ ஸ்டூடெண்ட்ஸ் சரியான முறையில பிள்ளைங்க அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க சார். கொஞ்சம் இது இருக்கா இல்லையா இது போதாதான் கன்ஃபியூஷன் உட்காந்துட்டும் எதுவுமே படிக்காம போறதுக்கு இருக்கிறத தெளிவா படிக்கலாம் இல்லீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்களுடைய தான் சார் எங்க பாப்பா கண்டிப்பா பாத்துட்டே இருப்பாங்க. உங்களை மீட் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கா சார். கண்டிப்பா அவங்க வந்து நீட்ல சூப்பரா மார்க் வாங்கிட்டு வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்க வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். குட் ஈவினிங் சார். ஹலோ, நெக்ஸ்ட் டவுட் சொல்லுங்க மேடம். திருநெல்வேலி யூனிவர்சிட்டி கட்டாயிடும். திருநெல்வேலி மேடம் சொல்லுங்க. பாராமெடிக்கல் பத்தி சொல்வீங்களா? பாராமெடிக்கல் பத்தி கண்டிப்பா. பாராமெடிக்கல் பத்தி டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்க. எஸ் சார். இப்போ வந்துட்டு நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் நம்ம பிரெஃபர் பண்றோம்னு வெச்சுக்கோங்க சார். நாங்க அந்த காலேஜ் தான் பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல போய் நமக்கு அது அட்டெண்ட் பண்ணியே ஆகணும்ங்களா? பிரைவேட்ல வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸோட கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும்ங்களா? மேம், நான் என்ன கேக்குறேன், கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேணுங்கிற பிரான்ச் கிடைக்குதா? கிடைச்சா நல்ல விஷயம் தானுங்களே. அங்க உங்களுக்கு கோச்சிங், டீச்சிங் பிளஸ் உங்களுக்கு லைப்ரரியில இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அதுல உங்களுக்கு வேணுங்கிற பிரான்ச் இருந்தா போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, இல்லைன்னா வேண்டாம், நீங்க கவர்மெண்ட் கோட்டால அதாவது பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சா நமக்கு ஃபீஸும் 10 times குறையும் கவர்மெண்ட்டுக்கு. கண்டிப்பா சார். ஓகேங்க. பட் நம்ம எது உள்ள சொன்னாங்க 10,000 தான் இருக்கும் ஃபீஸே, அதனால சொல்றேன். ஓகே சார். இல்ல நம்ம இப்ப தேவைப்படுற கோர்ஸ் குரூப் வந்து நமக்கு அதுல இல்லங்கும்போது, நம்ம எதிர்பார்க்கிற காலேஜ்ல இல்லங்கும்போது செகண்ட் சாய்ஸ் வந்து இப்போ பிரைவேட் காலேஜ் வச்சிருக்கோம், கவர்மெண்ட் கோட்டா காலேஜ். அப்படியே இருந்தாலுமே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணுமா சார் அதுக்கு? மேம், அப்படி ஒன்றும் இல்லை. பட் த திங் இஸ், உங்களுக்கு அந்த ஒரு டவுட் நமக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஒரு பிசியோதெரபி, ஒரு இது, நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க மேடம் மைண்ட்ல? ஆக்குபேஷனல் தெரபி சார். ஆக்குபேஷனல் தெரபி. இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். கவர்மெண்ட்ல உங்களுக்கு பி ஃபார்ம் கிடைச்சா போவீங்களா மாட்டீங்களா? பி ஃபார்ம்க்கு இல்ல சார், அந்த ஐடியா இல்லாம தான் இருக்காங்க அவங்க. ப்ரிபேர் பண்றது விட பி ஃபார்ம்க்கு ஸ்கோப் இஸ் வெரி 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 ஹை. நீங்க வந்து என்டர்பிரைஸ் ஆகலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகலாம், ஒரு ஸ்டாக்கிஸ்ட் ஆகலாம். அதுதான் சைல்டுங்களா பாய் சைல்டுங்களா? கேர்ள். கேர்ள் சார். சரி, பிஎஸ்சி நர்சிங் வேண்டாமா? இல்லங்க. ஈவன் ஃபார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா? ஆமா சார். இல்ல, நான் எனக்கு இது ஒரு டவுட், இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஈகர்னஸ்ல நான் கேக்குறேன். சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது எனக்கு தெரியணும் சார். எடுத்துக்க முடியும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பியூர் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் வரும்னு போட்டிருக்காங்களா? ஆமாங்க. அது லாஸ்ட் இயர் வந்து அப்படி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி அஸ் வெல் ஸ்பெஷல் கேட்டகரி.
அதுக்கப்புறம் இந்த மூணு கேட்டகரியில வராத எல்லாரும் ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல்ல திருப்பியும் ஓசி பிசி பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டினு ஜெனரல்ல அது செப்பரேட்டா பிரிப்பாங்க. கவுன்சிலிங்ல ஜெனரல் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சொன்னா மூணு தான் வருவாங்க. பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், அவ்வளவுதான் ஸ்பெஷல்.